हाय फ्रेंड्स वेलकम टू आदिश समेल इनकी नम्म विपिंग क्रीम वीडियो दांगा पार्क्क पोरोम। इदु वंदु विपिंग पाउडर लेंदु एडुत्ता विपिंग क्रीम इदु वंदु एप्पडी नल्ला स्टिफा सेयरदु अप्पडिंगरदा पार्क्क पोरोम। ऑलरेडी नम्म चैनलले होममेड विपिंग क्रीम अदावदु विपिंग क्रीम इल्लाम क्रीम केक क्रीम एप्पडी सेयरदुनु पोट्टिरुक्कोम। विपिंग पाउडर वच्चु विपिंग क्रीम वच्चु मिक्सिल एल्लाम एप्पडी सेयरदु नरिया विपिंग क्रीम वीडियो पोट्टिरुक्कोम। पार्क्कलना लिंक डिस्क्रिप्शनला इरुक्कु पोई पारुंगा। इप्पो इंद विपिंग पाउडर वच्चु एप्पडी नल्ला स्टिफाना विपिंग क्रीम सेयरदु अप्पडिनु पार्क्कलामांगा। அதுக்கு நான் இங்க வந்து சூப்பரோட விப் டாப்பிங் அப்படிங்கற விப்பிங் பவுடர் தாங்க எடுத்துர்க்கேன்। நீங்க என்ன பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கலாம்। சில இது வந்து டெய்ரி விப்பிங் பவுடரா கிடைக்கும், சில இது நான் டெய்ரி விப்பிங் பவுடரா கிடைக்கும்। ரெண்டுமே வந்து ஒண்ணு தான், ஆனா நான் டெய்ரி விப்பிங் க்ரீம் அப்படினா பவுடர்னா நம்ம தண்ணி சேர்க்கணும், பால் சேர்க்க கூடாது। இதுவே டெய்ரி விப்பிங் பவுடர் அப்படினா நம்ம வந்து பால் சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும், அதுக்கு தண்ணி கூட சேர்த்துக்கலாம், ரெண்டையும் சேர்த்துக்கலாம்। ஆனா நான் டெய்ரி விப்பிங் பவுடருக்கு தண்ணி மட்டும் தான் சேர்க்கணும்। இதுலயே வந்து உங்களுக்கு அளவு எல்லாமே போட்டுருப்பாங்க। இது வந்து நம்ம 1/2 கிலோ பாக்கெட் வாங்கியிருக்கேன், அதுக்கு 750 அளவு ml தண்ணி சேர்க்கணும், அதை எல்லாமே போட்டுருக்காங்க। இப்போ உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்றேன்। இப்போ இங்க ஒரு weight machine-ல நான் மெஷரிங் கப் வச்சிருக்கேன், இது வந்து 1/4 கப்புங்க। அதோட weight-ஐ மைனஸ் பண்ணிட்டு 0க்கு கொண்டுட்டு வந்துட்டு அதுல வந்து விப்பிங் பவுடர் எடுத்துக்கிறேன்। நான் எடுத்து வச்சிருந்த விப்பிங் பவுடர் இப்போ இதில் 50 கிராம் அளவு விப்பிங் பவுடர் எடுத்துட்டோம்। இங்கே பாருங்கள், இது வந்து 1/2 கப் மெஷரிங், இதில் வந்து 3/4 கப் இருக்குது, அதுதான் 50 கிராம் வந்து சரியாக கரெக்டாக வருது। இன்றைக்கி நான் இதை வச்சு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன்। அதுக்கு ஒரு பெரிய பவுலில் நம்ம 50 கிராம் எடுத்து வச்சோம் விப்பிங் பவுடரை சேர்த்துக்கலாம்। இது வந்து கம்மியான குவான்டிட்டியாக இருக்குன்றதுனால க்ரீம் கம்மியாக வரும், ஸோ நம்ம நிறைய வேணும் அப்படிங்கிறதுனால நான் 100 கிராமாக சேர்த்துக்கிறேன், 2 கப்பு சேர்த்துக்கிறேன்। அதாவது ஃபஸ்ட் 50 கிராம், செகண்ட் 50 கிராம், டோட்டலாக 100 கிராம் அளவு விப்பிங் பவுடர் சேர்த்துருக்கேன்। இந்த 1/2 கப் மெஷரிங் வந்து 60 ml தண்ணி பிடிக்கும்। நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி, 8 டிகிரிக்கு கீழே இருக்கிற தண்ணியை பார்த்துக்கோங்க। கொஞ்சம் கெட்டியாக ஐஸ் கட்டி ஆரம்பிக்கணும், அந்த அளவுக்கு நல்ல சில்லுன்னு எடுத்துக்கோங்க। ஒரு கப்பு வந்து 60 ml பிடிக்கும்। நம்ம 100 கிராம் விப்பிங் பவுடர் சேர்த்துருக்கோம், அதுக்கு வந்து நம்ம 150 ml தண்ணி சேர்க்கணும், நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி। இப்போ இதுவே 50 கிராம் பவுடர் எடுத்தீங்க அப்படின்னா 75 to 80 ml தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும்। இப்போ இந்த மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவு விப்பிங் பவுடர் 50 கிராம் இருந்தது, 1 கப் அளவு தண்ணி வந்து 60 ml, ஸோ 1/4 கப்பு 50 கிராம் பவுடருக்கு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும்। நான் வந்து 100 கிராம் பவுடர் அதாவது 2 கப்பு சேர்த்துருக்கன்றதுனால நான் வந்து 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா சில்லுன்னு இருக்கிற தண்ணி। இதை சேர்த்து விட்டுட்டு நல்லா ஒரு ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 நம்பர் ஸ்பீடில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள்। கொஞ்சம் நல்லா திக் கிரேவி, நல்லா க்ரீமியாக வரணும்। அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம்। இது வந்து நல்லா சட்டன் பீட் ஆகிடும்। உங்களுக்கு நல்ல ஹீட்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு ஐஸ் பவுல், அதாவது ஒரு பிளேட்டில் ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அதுக்கு மேலே இதை வச்சு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே ஸ்டிஃபாக இருக்கும்। பட் ஆனால் இதுவே நல்லா நமக்கு ஸ்டிஃபாக வந்துச்சு। இப்போ இதில் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறோம்। ஆல்ரெடி இந்த விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்வீட்டாக தான் இருக்கும், நான் ஒரு 2-3 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், நல்லா ஸ்வீட்டாக இருக்குன்றனால। ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம்। இதையும் சேர்த்து விட்டுட்டு இப்போ நல்ல ஸ்டிஃப் பீக்ஸாக வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம்। எல்லா விப்பிங் பவுடருமே நல்லா ஸ்டிஃபாக வரும்। நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம ரொம்ப நேரம் வெளியில் வச்சோம் அப்படின்னா கரைய ஆரம்பிக்கும் தாங்க। இந்த பவுடர் இல்லை, எந்த பவுடர் வச்சாலுமே கரைய ஆரம்பிக்கும்। ஒரு 1/2 hour வரையும் நம்ம வெளியில் வச்சுருக்கலாம், கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கரையாத நமக்கு நல்லாவே இருக்கும்। விப்பிங் க்ரீம் வந்து எல்லா இடத்துலையும் நமக்கு அவைலபிள் கிடைக்காது, ஆனால் விப்பிங் பவுடர் வந்து நம்ம எங்கே வேணாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம், அதனால நமக்கு ஈஸியாகவும் கிடைக்கும்। இப்போ பாருங்கள், நான் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டேன்। இது வந்து ஒரு 3 to 4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணணும்। இதுவே கையில் ஹேண்ட் மிஸ்க் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா 6 நிமிஷமாவது நல்லா பீட் பண்ணணும், கையிலையுமே பண்ணலாம்। எலக்ட்ரிக் பீட்டர் அப்படின்னா 3-4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கோங்க। இப்போ பவுலை வந்து நம்ம தலையிலாக கவிழ்த்தாலுமே நம்ம க்ரீம் விழக்கூடாது, அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி। பாருங்கள் நல்லா ஸ்டிஃபாக இருக்குது, நம்ம ஸ்பூனில் எடுத்து காட்டு பாருங்கள், அது வந்து நம்ம தலையிலாக சாய்ச்சாலுமே விழாது। இந்தளவு நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும், அப்போ தான் நம்ம கேக்கில் வந்து க்ரீம் அப்ளை பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு, இல்லைனா ஒழுகிடும் ஐஸ்கிரீம் மாதிரி। இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிளாஸில் ஒரு பைப்பிங் பேக், ஸ்டார் நாசில் போட்டு ஒரு பைப்பிங் பேக் வச்சுருக்கேன், அதில் வந்து நம்மளோட விப்பிங் க்ரீம் எல்லாத்தையுமே மாற்றிக்கலாம்। இதை வச்சு நான் ஒரு சில டிசைன்ஸ் வந்து ஒரே நாசில் யூஸ் பண்ணி போட்டு காட்டுற பாருங்க. அந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி அந்த ஷேப்போட அந்த நல்லா ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள், அந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம கேக்கு எந்த இது வேணாலும் டெக்கரேஷன் பண்ணலாம். இதில் வந்து உங்களுக்கு கலரில் வேணும் அப்படின்னா என்ன கலர் வேணுனாலும் நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் க்ரீமில் வந்து டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் இந்த மாதிரி ரொசட்டே கேக்கெலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் நான் நிறைய டிசைன்ஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இந்த விப்பிங் க்ரீமை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லை பவுடர் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக விப்பிங் க்ரீம் வந்து செஞ்சிடலாம். அதோட வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த விப்பிங் பவுடர்லேருந்து விப்பிங் க்ரீம் எப்படி வருது அப்படின்னு செஞ்சு பார்த்துட்டு மறக்காத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.